இந்த உலகமே ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. ஒன்னு வெஸ்டர்ன் பிளாக், ஒன்னு ஈஸ்டர்ன் பிளாக். இந்த ரெண்டு சக்திகளுக்கு நடுவுல ஒரு பனிப்போர் நடக்குது. அதுவும் குறிப்பா பசிபிக் கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஜே கண்ட்ரியில. ஒரு காலத்துல இந்த ஜே கண்ட்ரி தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாடு. ஆனா பொருளாதார பற்றாக்குறையால இந்த நாடே சீரழிஞ்சிருச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லா பக்கத்திலயும் பிரச்சனை, அரசியல்ல பிரச்சனை, அதோட இன வேறுபாடுன்னு சொல்லி பிரச்சனை. இதனால சட்டவிரோதமான செயல்கள் வளர ஆரம்பிச்சது. அதனால தப்பான பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெஸ்டர்ன் பிளாக், ஈஸ்டர்ன் பிளாக் இந்த ரெண்டு பேருக்கும் உதவ இந்த ஜே கண்ட்ரில தான் ஒற்றர்கள் தகவல் சேகரிச்சுட்டு இருக்காங்க. கேட்ட மாதிரியே எல்லாம் ஆட்டுக்கறியை பக்காவாக பீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் சார். சால்ட்டு கூட சேர்க்க வேண்டாம் சார், அவ்வளோ நல்லாயிருக்கும். கன்றாவியா இருக்கு, இது நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கறினா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? வெட்டின வெட்டின பீஸ்ல இருந்து ரத்தம் வரணும். ரத்தத்தோட கறி? கேள்வி எதுவும் கேட்காது, ரத்தத்தோட கொண்டு வானா கொண்டு வா. சரி சரி, இப்பவே போய் கொண்டு வந்துடுறேன். சொன்ன உடனே தெரிஞ்சுக்காதவெல்லாம் இருக்கவே கூடாது. எனக்கு தேவையானது என் தட்டிலே வந்து விழுந்துருச்சு. அவங்க யாரும் என்ன தெரிஞ்சுக்காம கூட்டிட்டு வர சொல்ற, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். என்கிட்ட இல்லாதது அப்படி என்னடி இருக்கு என்கிட்ட? பார்த்த உடனே விழுந்துட்டான். வெப்பன்ஸ் எதுவும் இல்லை. என் கூட வா. இதுக்கு முன்னாடி உன நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசு, ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது. ஃப்ரெஷ் பீஸ்னு சொல்ல. ஏ பட்டாம்பூச்சி, நீ போய் மார்சர்ல இரு. இவ வந்த உடனே நான் உனக்கு தேவையில்லாம போயிட்டனா? ஏ லூசு, என்னக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு ஸ்பெஷல். அது எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். இதுவரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களோட இருந்திருக்கேன், ஆனா ஒன்ன மாதிரி நான் பார்த்ததில்லை. சும்மா சொல்லக்கூடாது, வித்த தெரிஞ்சவ தானே. உங்க சந்தோஷமே ஏன் சந்தோஷம்? சரி, எதுக்கு அந்த பொண்ணை மார்ச்சுரியில வெயிட் பண்ண சொன்னேன்? மார்ச்சுரிங்கிறது நாங்க பாடிய வெட்டுற இடம், அதுவும் உயிரோட. ஈஸ்டர்ன் பிளாக்ல இருந்து அடிக்கடி அடக்கலம் தேடி நிறைய பேர் இங்க வர்றதுண்டு.
நாங்கள் அவங்களுக்கு அடைக்கலம் தர்ற மாதிரி ஏமாற்றி அவங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் பிடுங்கிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க பாடியை பயோமெடிக்கல் கம்பெனிக்கு விற்றுருவோம். ஒரே கல்லில் ரெண்டு மங்கை அடித்த மாதிரி. மரியாதையாக சொல்ல, நீ யார், உன் பேர் என்ன? நீ ஈஸ்டர்ன் பிளாக்லேருந்து வந்திருக்கிற உளவாளியா இல்லை வெஸ்டர்ன் பிளாக் உளவாளியா? உண்மையை சொல்லலைன்னா பணமாயிடுவேன். பாத்தியா, இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். இதுக்கு கூட யூஸ் பண்ணுவீங்களா? சாதாரண பொண்ணுன்னு நினைச்சேன், உண்மையில் நீ யாரு? ஒண்ணத்துக்கு உதவாத இல்லையா? என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அவரை காணும், இவ மட்டும் வரா? அடி பாவி, ஸ்டிங்கரை என்னடி செஞ்ச? என்ன வித்தக்காரின்னு பாராட்டினா அதான் என் வித்தையை காட்டினேன். நீ இதுக்கு பதில் சொல்லியாகணும்.
நீயே இங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க, உன்னை தப்பிச்சு போ சொன்னல. ஹேய் ஹேய், உன் பேர் நான் யாருங்கிறது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் இருக்கு. ஈஸ்டர்ன் பிளாக்லேருந்து தப்பிச்சு வரப்போ எங்கள் அம்மாவையும் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல ஆதரவு கிடைச்சிது. இந்த ஏஜென்சின்னு சொல்கிற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்னை எடுத்துக்கிட்டாங்க. என்னை உறவாளியாக ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட நான் மிகப்பெரிய திறமைசாலியான என்னை மேம்படுத்தி ஒரு நல்ல ஏஜெண்ட்டாக மாற்றணுங்கிறதுக்காக என் உடம்பில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணாங்கன்றது ஞாபகம் இருக்கு. இப்போ நான் ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது, நான் ஒரு சைபார்க் ஏஜெண்ட். எந்திரிச்சிட்டியா சார்? உன்னை வருசனார் ஒரு பயங்கரமான மூலக்காரி.
43 நிமிஷத்துக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் பிளாக்ல இருந்து வந்த உளவாளிகள் அவங்கள பிடிச்சு வச்சிட்டாங்க. அதுவும் நம்ம ஊர்ல இருக்க ரிசர்ச் லேப்லயே. டாக்டர் கிளே, நம்ம டாப் சீக்ரெட் ப்ராஜெக்டோட முக்கியமான ஹெட்ன்றத மறந்துடாத. எப்படியாவது அவங்கள காப்பாத்தியே ஆகணும். ஒரே ஒரு க்வெஸ்சன் சார். என்ன? அது என்ன டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட்? அது ஒரு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம். உன்னை எப்படி உருவாக்கணுமோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேரை உருவாக்கலான்னு இருக்கோம். அதை செய்ய டாக்டர் கிளைனால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்க அம்மா மாதிரி. அம்மா மாதிரியா? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஹெட்குவார்டர்ஸ், நாங்க பேசுறது கேக்குதா? எப்போ ஆளுங்களை அனுப்புவீங்க? ஏன் லேட்டு? என் நேரத்துக்கு அவங்க இங்க வந்திருக்கணுமே, ஏன் வரல? தனியா மாட்டீங்கடி, வாய மூடு. நாங்க இங்க சொந்த மண்ணுக்காக போராடுறோம். எங்க ஆளுங்க எங்களை எந்த நிலைமையிலும் கைவிட மாட்டாங்க. நிச்சயம் அவங்க எங்களை காப்பாத்த வந்தே தீருவாங்க. சொன்னல வாங்க ஏஜென்ட் 0091. எங்க இருக்காங்க? அது இரண்டாவது மாடியில ஒரு கார்னர் ரூம்ல இருக்காங்க. ஆனா செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இன்னும் ஆன்ல தான் இருக்கு. அதனால உள்ள போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, நான் பாத்துக்கறேன். ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன தனியாவா உள்ள போறீங்க? ஆமா. ஏ, என்ன இவ்வளவு திமிரா பேசுற? அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. ஆமா, நீ சாதாரண பொண்ணு இல்லையாமே. நீ ஒரு ராட்சசின்னு சொன்னாங்க. அது உண்மைதா? அந்த மாதிரி பாக்குறவங்க பார்வைக்கு நான் ராட்சசிதான். இந்த ராட்சசி ரத்த காட்டேரியா மாறிட்டா என்ன ஆகும்னு நினைச்சு பாரு. கொஞ்சம் சீக்கிரமா பேக்கப் பண்ணுங்க சார். மிஷன் கேன்சல்.
பேக்கப் அனுப்ப முடியாது. ஓவர் அண்ட் அவுட். என்னது, என்ன சொல்றீங்க சார்? நம்ம உயிரை கொடுத்து எங்களுக்காக ரிஸ்க் எடுத்தா எவ்வளவு கோலா கேன்சல் சொல்ற பாத்தியா? இது திராகம். ஒரே நாட்டுக்காரங்களா இருந்துட்டு எப்படி பண்ணிட்டாங்களே? உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். ஜீரோ டு ஜீரோ தான் எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். அதை செய்ய டாக்டர் கிளைனால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க உங்க அம்மா மாதிரி. அம்மா மாதிரியா? வாங்க டாக்டர் கிளம்பலாம். பெண்ணை இங்கேயே வா, இருக்க போறோம். எதுக்கு என்ன தடுத்த? தேவையில்லாம சாகாத. நம்ம விதி நம்ம கையில கிடையாது. எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்ல. வேலை முடிஞ்ச உடனே நம்மள கைட்டு விட்டுருவாங்க. எல்லா உளவாளிகளோட நிலைமை அதுதான். நாளைக்கு உனக்கும் அதேதான். எதுக்கு தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணு? ஏதாவது பிரச்சனையா அப்படி பாக்குற? இந்த லேபை நாம உடனடியா அழிச்சாகணும், புரியுதா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மத்ததை அழிச்சிருங்க. ஓகே மேடம், 2 ஹவர்ஸ்ல முடிச்சிரோம். 1 ஹவர்ல முடியணும். இவனையும் பத்திரமா கூட்டிட்டு போங்க. இந்த பையன் டாக்டர், நான் தான் நேத்து இவனை காப்பாத்தினேன். ஈஸ்டர்ன் பிளாக்ல இருந்து வந்திருக்கிற அகதி. தெரியும். அப்போ ஸ்டிங்கர் கிட்ட இருந்து நீங்க தான் இவங்களை வாங்குறீங்களா? அவன் எங்களை ஏமாத்தலான்னு பார்த்தா விலையெல்லாம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரிப்பட்டு வராதுன்னு உன்னை வச்சு முடிச்சிட்டேன். சயின்டிஸ்டுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதுல்ல? நானே கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே மிஸ் ஏஜென்ட். நான் யாரு? என் பேர் என்ன? என்னது? நான் யாருன்னு யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. உன் பேரு கிறிஸ். கிறிஷ், அதான் என் பேரா? இது நான் உனக்கு வச்சிருக்கிற பேர். ஏன்னா உன் கண்ணு பாக்குறதுக்கு கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. அதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? தயவு செஞ்சு அந்த பாட்டை மறுபடியும் ஹம் பண்றியா? அதை கேட்டா மனசுக்கு ஆறுதலா இருக்கு. கண்டிப்பா. எங்க போற? கவலைப்படாத, நான் திரும்பி வருவேன்.
பயப்பட ஒண்ணும் இல்ல. அங்கே நில்லு. இது இன்னொரு ராட்சசி போல இருக்கு. என்ன மாதிரி இருக்க? இது எப்படி சாத்தியம்? பயப்படாத, பயப்பட ஒண்ணும் இல்ல. உடம்புல இல்ல, உனக்கு பெருசு அடிபடல. யாரு? என்ன ரெடி? நீ இங்கே, நான் வர வரைக்கும் எங்கேயும் போயிடாத. Thank you.
உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. நான் ராட்சசியா? நான் இருக்கேன். ரிலாக்ஸ், இது என்னோட இடம். நீதான் என்ன காப்பாத்தினியா? தேங்க்யூ. நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பேர் என்னன்னு? மைலின். ரொம்ப அழகா இருக்கு மைலின். ஏன் சோகமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு சொல்ல இஷ்டமா இல்லைனா வேண்டாம். நானும் உன்ன மாதிரிதான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் யாருங்கிற உண்மை கூட ஞாபகம் இல்லை. என் குடும்பம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ரெண்டு பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். குடும்பத்தை கண்டுபிடிப்போம். எல்லா இடத்துலையும் போய் பார்ப்போம். தொலைஞ்சு போன வாழ்க்கையை கண்டுபிடிப்போம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடலாம். ஓகே, கண்டிப்பா தேடுவோம். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா தேடுவோம். ஓகே.
இவ்வளவு நடந்திருக்கு, நீ ஏன் வந்து ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணல? சாரி சார். என்ன சாரி? நீ முன்ன மாதிரி ஒழுங்கா இல்ல. அப்படி இருந்திருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. இல்ல சார், நான் நீ என்ன செஞ்சேன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஏன் எதிரிய துரத்திட்டு போல? யோசிச்சு பாரு. நீ நினைச்சிருந்தா டாக்டர் கிளைன் கடத்தப்படாம தடுத்திருக்கலாம் மைலின். ஆனா அந்த எண்ணம் உனக்குள்ள இல்லவே இல்ல. நான் என்னால முடிஞ்சதை பண்ண. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். அவங்கள விட உனக்கு அந்த பையனை காப்பாத்துறது முக்கியமா போயிடுச்சுல. இந்த நொடியில இருந்து உன்னோட 00 ஸ்டேட்டஸை நான் எடுத்துறேன். நீ இங்க இருந்து போலாம். உனக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே மத்த 8 00 இந்த ரெஸ்கியூ மிஷனை பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாம உனக்கும் இந்த ஆர்கனைசேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சீக்கிரம் ஒழிச்சிட முடியாது சார். எல்லாமே நாம திட்டம் போட்டபடிதான் நடக்குது, புரிஞ்சுதான்? ஓகே. ஏதாவது பிரச்சனையா அப்படி பாக்குற? ஆமா, நீ சாதாரண பொண்ணே இல்லையாம. நீ ஒரு ராட்சசின்னு சொன்னாங்க. போயிட்டு வா. ராட்சசி 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 ராட்சசி. நான் ராட்சசியா? நீ யார தேடுறன்னு எனக்கு தெரியும். அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். We'll be right back.
உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ட்ரை மார்டினி எடுத்துக்கலாம். வேற ஏதாவது வேணுமா? இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மேடம், இந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ற அலன் லோ கிட்ட தான் அது இருக்க. சரி, அது எப்படியாவது எனக்கு வேணும். முடிஞ்ச செஸ்ல நீ அவரை தோக்கடி. நீ ஜெயிச்சா மா போடக்க, அவர் ஜெயிச்சா நீ அவருக்க. நல்ல கேம். நான் ரெடி. தேங்க்ஸ் செரன். ஆனா அவர் ரொம்ப நல்லா விளையாடுவாரு மேலன், ஜாகிரதையா இரு. பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா விளையாடுறேன். இப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. இந்த த்ரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நேரம் நீடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. செக்மேட். சரி, நான் கேட்டது கொடுக்குறீங்களா? இதான் அந்த மேப்பா? இந்த மிலிட்ரி ஃபெசிலிட்டிக்காக நான் நிறைய பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதால் எனக்கு நிறைய வருமானமும் கிடைச்சிது. ஆனால் இப்போ இது வேல்யூவே இல்லாமல் இருக்கு. இதை இழுத்து மூடி பல வருஷம் ஆகுது. இந்த மேப்பை நீ எதுக்கு கேட்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இந்த மாதிரி இடம் பிடிக்கும். அதான் சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சிட்டேன். அதை கொடுக்குறீங்களா? கிட்டவா. உன் மேல ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குது. ஓகே, இப்பவாவது மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லிடு. நினைக்காத ராட்சசி.
உன்னை விட மாட்டேன்டி. கண்டிப்பா உன் அழிச்ச தீர்வை. ஸ்டிங்கரை என்கிட்ட பிரிச்சல அன்பு வைக்கிறவங்கள பிரிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும். போய் சொல்லாத. நீதான் ராட்சசி ஆச்சு, உனக்கு எப்படி அது தெரியும்? உனக்கு ஏன் அவளை கொல்லல தெரியல, திடீர்னு தடுமாறிடுச்சு. வா, இதான் என் வீடு. உள்ளவா சரண், ஏஜென்சி என்ன தேடிட்டு இருக்காங்க. என்னால உனக்கு பிரச்சனை வரலாம், அதனால நான் கிளம்புறேன். நீங்களே எதுக்கு கற்பனை பண்ணிக்கிறீங்க? யாராலையுமே எனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, அந்த நன்றி எனக்கு இருக்கு. அதில்ல சரண், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாம சந்தோஷமா இருப்போம். சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கே தெரியாம ஒரு டிராக்கிங் டிவைஸ் பொருத்தி இருக்கேன். ஆனா ஏஜென்சி உன்ன தரத்துது, ஆனா நீ எதுக்காக அவங்கள தரத்துற? என்னோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நிஜமா வா, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவங்கள கண்டுபிடிச்சாகணும். சரி வா, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துடுற. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கையை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு நல்ல இடத்துல நல்லபடியா வாழலான் இருக்கேன். அப்போ நீயும் எங்க கூடவே வந்துடுறியா? நம்ம மூணு பேரும் ஒன்னா இருக்கலாம். என்ன சொல்ற? இந்த இடம் தான். இதுதான் கேப்டி. உள்ள போய் பார்க்கலாம். நில்லு மைலின்!
இந்த ரூம் இதான் என் கனவுல வந்த ரூம். ஒன்றும் இல்லை, நிம்மதியாக தூங்க, நல்லா தூங்க. ஆமாம், மிரியம் உருவாக்கும் போது உங்கள் அம்மா மாதிரி இருக்கட்டும் தான் உருவாக்கினேன். அப்படியா இருக்கல்ல? யார் நீ? முன்னாடி வந்து நில்லு. தெரியலனா? நீயா கிறிஸ், உன்னை சாகடிச்சிட்டாங்களே. அதெல்லாம் ஒரு ஆக்டிங்க. இதெல்லாமே நான் போட்ட பிளான் தான். உனக்கு ஞாபகம் வர வைக்கிறதுக்காக தான். எனக்கு இதுக்கு ஞாபகம் வர வைக்கணும்? அதை கண்டிப்பா வர வைக்க முடியும். உனக்கு இருக்கிற ஒரே தடை உன்னோட எமோஷன்ஸ் தான். அதான் உன்னை நெருங்கின கோபமோ வெறுப்போ அதிக ஆகிற மாதிரி செஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட மெமரிஸ் திரும்பி வந்துருச்சு. இப்போ உன்னை உருவாக்குனவங்க மேலேயே அந்த கோபத்தை நீ திருப்பு. நம்ம வாழ்க்கையை அழிச்சவங்களே அவங்க தான். இந்த உலகத்தை மாத்தலாம். என்ன சொல்ற? நீ போல் தானே? பரவாயில்லையே, இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டை ஞாபகம் வச்சிருக்க. நீ எப்படி தப்பிச்ச? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஈஸ்டர்ன் பிளாக்குக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஏஜென்ட்டா என்னை ட்ரெயின் பண்ணாங்க. ஆனா நான் உன்னை தேடி வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏ, எனக்குன்னு இருந்தது நீ மட்டும்தான். என் மனசுக்குள்ள இருந்த வெறுப்பு உன்னை தேட வச்சது.
இந்த உலகத்தையே நான் மாத்தணும்னு முடிவு பண்ண. அதுக்கு முதல்ல நான் உன்னை கண்டுபிடிச்ச ஆகணும். அதுக்காக தான் நான் டாக்டர் கிளைனை கடத்தினேன். இப்போ என்னோட வீரர்கள் எல்லா பக்கம் இருந்து தாக்குவாங்க. ஒரு முழு நிலையான போர் ஆரம்பிக்க போகுது. இந்த உலகமே அழிய போகுது. நான் புதுசா இன்னொரு உலகத்தை உருவாக்க போறேன். நீ பண்றது தப்பு. டாக்டர் கிளீன் எங்க இருக்காங்க? மரியாதை அவங்களை விட முடியாது. யோசிச்சுதான் பேசுறியாப்பா? போர் ஆரம்பிச்சா எத்தனை அப்பாவி உயிர்கள் போகும்னு தெரியாது உனக்கு? நாம எத்தனையோ பேரை இழந்திருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் இழக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப அதை தடுத்து நிறுத்த வேற வழி இல்லையே. இப்படியே போச்சுன்னா நாடு உருப்படாது, உலகம் உருப்படாது. இப்ப நீ என் கூட சேர்றது மட்டும்தான் மிச்சம். உன் கூட சேரணுமா? நீ ஒரு பெர்ஃபெக்ட் சைபோ. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகமே நம்ம கையில. இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. பால், உனக்கு புத்தி கெட்டு போச்சு. ஐயோ, ஏன் தான் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறிய? என்ன யாராலையும் தடுக்க முடியாது. நான் உன்னை தடுத்து நிறுத்துவேன். ஓ, அதுக்கு முன்னாடி நீ இந்த வீடியோ பாரு. அப்பாவி அநாத குழந்தைங்களை பிடிச்சி 00 ப்ராஜெக்ட் என்ற பேர்ல அவங்க எல்லாரோடைய மனசையும் உடம்பையும் கெடுத்து சைபாக் ஏஜென்ட்டா மாத்திட்டு இருக்காங்க. சொல்லு, இது அவனுக்கு வேணும்னு சொல்றியா? இதனால எத்தனை அப்பாவி குழந்தைங்க செத்துருக்காங்க தெரியுமா? உன்னை தவிர யாரும் பொழைச்சதே இல்லை. போய் சொல்லாத, என்ன மாதிரி இன்னும் 8 பேர் இருக்காங்க. நாங்க மொத்தம் 9 ஏஜென்ட் இருக்கோம், உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ வேற யாரையாவது பாத்திருக்கியான்னு சொல்லு. நேர்ல பாத்திருக்கியா? ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ இந்த உலகத்துல தனியா இருக்கிற ஒரு ராட்சசி. ஒன்னு கேட்டுக்கோ, உன்னை உருவாக்குன அந்த சைபோர்க் ப்ராஜெக்ட் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கலி ரீஆனிமேட்டட் சோல்ஜர்ஸ் ப்ரோக்ராம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா சொன்ன. டாக்டர் கிளீன், நீங்களா? என் ரிசர்ச்சை இவன் கிட்ட வித்துட்டேன். ஆராய்ச்சியை எனக்கு பிடிச்ச மாதிரி நடத்துறதுக்கு என்னை விடவே இல்லை. அதனாலதான் இப்ப என்ன பண்ணுவாங்க? ஏதாவது பிரச்சனையா? அப்படி முறைக்கிற நீ ரொம்ப பழைய மாடல், வேலைக்காக மாட்டேன். உன்னை மறுபடியும் ஆஃப் பண்ணவா? அது மட்டும் இல்லாம நான் புது மாடல்ஸ் உருவாக்கியிருக்கேன். 100 நியூட்டன்ஸ். அவளை வச்சுதான் நான் முதல் ஆராய்ச்சியே பண்ணேன். தப்பு பண்ணிட்டீங்க. டாக்டர் கிளீன், உங்க கதை முடிய போது. என்ன தெரியும் உனக்கு? இவளை கேச்சு போடுங்கடா. Thank you.
அதை அழிக்கவே முடியாது போல இருக்கே. என்னுடைய புது மாடல்ஸோட ஸ்ட்ரென்த் தெரியாம பேசாத. எவ்வளவு வடி வாங்கினாலும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எதிரியை அழிக்காம விட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வழி தெரியுது. சுட்டு தள்ளினாலும் கைய உடைச்சாலும் மறுபடியும் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. உன்னை அழிக்காம விட மாட்டாங்க. நான் அவங்களை அப்படிதான் செஞ்சிருக்கேன். என்ன போக விட, சரியா கை கூட போய் ஒழுங்கா இருக்கணும். எனக்கு அவன் ரொம்ப முக்கியம். என்ன போக விட. ரொம்ப சிரிக்கிறேன். ஏன் இந்த பக்கம் வரீங்க? அவ அங்க இருக்கா? எல்லாரும் அப்படி போங்க. வராதீங்க. வந்தீங்கன்னா உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். உங்களை உருவாக்குனதே நான் தான். இதோட முடிவுக்கு வரப்போகுது. டாக்டர் கிளைன் இறந்துட்டாங்க. உன்னோட மெமரியே உனக்கு திரும்பி கிடைச்சிடுச்சு. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ சொன்ன மாதிரியே சத்தியத்தை காப்பாத்திட்ட. மறுபடியும் உன்னை கேட்கறேன், நீயும் என் கூட சேர்ந்துரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கலாம். என்ன சொல்ற? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்கிட்ட வெல போக மாட்டேன். உன்னையும் என் வழிக்கு கொண்டு வருவேன். அப்படின்னா எனக்கும் வேற வழியே இல்லை. என்னால இந்த வலிய தாங்க முடியல. என்ன கொன்னுடு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கைய கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு நல்ல இடத்துல நல்லபடியா வாழலான் இருக்கேன். என்ன கொன்னுடு. கமான் மைலன், என்ன கொன்னுடு. கையை
இப்போதான் எனக்கு புரியுது நான் ஏன் ஒரு ராட்சசியா இருக்கேன்னு. உன்ன மாதிரி அயோக்கியங்களை அழிக்கிறதுக்காக தான் மரியாதையா சொல்றேன். இதோட நிறுத்திக்க. அப்போ உன்னை யார் நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது. சரி, அப்போ உன்னோட உடம்ப அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. சரி, எனக்கு நேரமாயிடுச்சு, நான் கிளம்புறேன். கூட மோதி இவ்வளவு நேரம் உயிரோட இருக்க. என்னைக்கு சந்திச்சேன்னு அன்னைக்கே போட்டிருக்கணும். இவ்வளவு நாள் உயிரோட விட்டதே என்னோட தப்புதா? Oh.
மைலின், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நம்ம மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அம்மா ஐ லவ் யூ பால். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பயப்பட வேண்டாம், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பால், தப்பு பண்றவங்களை எதிர்த்து போராட சொன்னேன். கண்டிப்பா என் போராட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட பாதையை நான் மாத்திக்க டாக்டர் கிளேனை கொண்டு வந்திருக்கேன் சார். இதுக்குள்ளையா? இதுக்குள்ள தான் சார், அவங்க மூளை பத்திரமா இருக்கு. உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாம் அதில் இருக்கு. உங்க ப்ராஜெக்டுக்கு அவங்க மூளை தானே தேவை, அவங்க தேவையில்லையே. அதா சரி, இதை பத்தி நான் என்கொயரி கமிஷன் கிட்ட பேசிக்கிறேன். ஆனால் ரூல்ஸை மீற முடியாது. கொஞ்ச நாள் வரைக்கும் நீ சஸ்பென்ஷன்ல இரு. ஓகே, 9-1 நீ போலாம். ஓகே சார். ஒரு நிமிஷம், நீ செரினோட தம்பியை பத்தி கேட்டிருந்தல்ல, அவனை நல்லா படிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டீம்லயே அவனை சேர்த்துக்கலாம்.
அதாவது அவனும் என்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் ஆவானா சார்? ஆமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை சார். அவன் எப்படி வளர்ந்தா எனக்கு என்ன?